தொழில் ஊடாக சர்வதேச மாநாடு ஒன்றில் உரையாற்றியுள்ள ஜனாதிபதி கோட்டாபாயராஜன் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான யோசனையை கட்சி ஆதரிக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கு பல கட்சிகள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளன இந்த நிலையில் தலைவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கொழும்பு துறைமுக நகர சட்டம் மூலம் தொடர்பாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் இந்த விவாதங்கள் கொழும்பு அரசியலை மேலும் பரபரப்பாக உள்ளன கட்சியின் பல மூத்த உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய சஜித் பிரேமதாச கட்சி ஒரு பொதுவான வேட்பாளரை ஆதரிக்காது என்றும் கட்சி தலைவர் அடுத்த தேர்தலுக்கான வேட்பாளராக இருப்பார் என்றும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நாங்கள் எங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டோம் நாங்கள் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பல பொருட்களுக்கான இறக்குமதியை தடை செய்துள்ளதன் மூலம் அமைச்சர்களும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும் கொள்ளை லாபம் அடிக்க அரசு வலியேற்படுத்தி கொடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குற்றம் சாட்டியவர் மேலும் பேசுகையில் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பது என்ற பெயரில் பல பொருட்களின் வெளிநாட்டு இறக்குமதியை அரசு தடை செய்துள்ளது ஆனால் இதன் மூலம் மக்களுக்கு மேலும் சுமையே ஏற்பட்டுள்ளது பல பொருட்களை சந்தையில் பல நாட்களுக்கு காண முடியாதிருக்கும் திடீரென அதிகரித்த விலையுடன் அவை சந்தைக்கு வரும் பின்னர் மீண்டும் காணாமல் போய் சில காலத்துக்கு பின்னர் மீண்டும் அதிகரித்த விலையுடன் சந்தைக்கு வரும் இது ஒரு வியாபார தந்திரமாகவே முன்னெடுக்கப்படுகின்றது பல பொருட்களுக்கான இறக்குமதியை தடை செய்துள்ளது மூலம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும் கொள்ளை லாபம் அடிக்க அரசு ஏற்படுத்தி அதிகரிப்பதற்கு பதிலாக குறிப்பிட்ட பொருட்களை பல மடங்கு அதிகரித்த விலையில் விற்கும் வியாபாரமே இடம்பெறுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் முப்பது நொடிகளுக்குள் தொற்றினை கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனை ஒன்றை இலங்கை விஞ்ஞானிகள் உட்பட குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர்

முன்னெடுக்கப்படுகின்றது என மாதிரி தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமணுவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டுமாயின் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் பொருளாதார ஆணைக்குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன வழிமுறைகளை பின்பற்றும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார்கள் இதன் காரணமாகவே கொழும்பு துறைமுகநகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது கொழும்பு துறைமுகநகர செய்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன துறைமுக

இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றனர் திடீர் கைதுகளுக்கு ஆளாகின்றனர் அதனால் தொடர்ந்தும் இதனை இழுத்தடிக்காமல் முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் பதினோரு இஸ்லாமிய அமைப்புகளை இந்த விசாரணையும் அரசாங்கம் தடை செய்திருக்கின்றது அந்த அமைப்புகளில் சில அமைப்புகள் இந்த நாட்டில் எழுபது ஆண்டுகளுக்கும் அதிக காலங்களாக பல்வேறு சமூக நடவடிக்கைகளிலும் ஏழை மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தும் கல்விக்கான உதவிகளையும் செய்து வந்திருக்கின்றன அதனால் ஆளும் தரப்பில் இருக்கும் முஸ்லிம் பிரதிநிதிகளுடனாவது இது தொடர்பாக கலந்துரையாடி அந்த அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையினை நீக்க வேண்டும் அத்துடன் நாட்டில் முன்னூற்றி ஐம்பது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள்

இந்த சந்திப்பில் கடந்த வாரம் தடை செய்யப்பட்ட முஸ்லிம் அமைப்புகளின் விவகாரம் சமாந்துரை பஸ் டிப்போ விவகாரம் மற்றும் மாகாண சபை தேர்தல் விவகாரம் போன்ற இன்னும் பல முக்கிய முஸ்லிம் சமூகம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே எதிர்வரும் மே மாதம் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்ய உள்ளார் கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைய மக்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க உள்ளார் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது அமைச்சர்கள் ராஜா

அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் மாகாண சபை தேர்தலே கடந்த அரசாங்கமே காலம் தாழ்த்தியது நாம் எமது கடந்த ஆட்சி காலங்களிலும் கூட சகல தேர்தல்களையும் உரிய காலத்தில் நடத்தியுள்ளோம் எமது ஆட்சி காலத்தில் உரிய காலத்திற்கு முன்னதாகவே தேர்தல்கள் நடத்தப்பட்டதே தவிர ஒருபோதும் காலம் தாழ்த்தப்படவில்லை எனவே விரைவில் தேர்தலை நடத்துவதே எமது எதிர்பார்ப்புமாகும் அதற்கமைய இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தலை நடத்துவது சாத்தியப்படலாம் என்றும் தெரிவித்தார் இதேவே மேதன கூட்டம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட அமைச்சர் சுதந்திர கட்சி மாத்திரமல்ல எந்த ஒரு கட்சியும் அதன் தனித்துவத்தன்மையை பேணும் வகையில் மேதன கூட்டங்களை தனித்து நடத்துவது சாதாரண விடயமாகும் எனவே சுதந்திர கட்சி தனித்து மேதன கூட்டங்களை நடத்தினாலும் பொதுஜன பெருமுனவின் மேதன கூட்டத்திலும் அந்த கட்சி சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் பொதுஜன பெறமுணவின் பங்காளி கட்சிகளுக்கு இடையே எத்தகைய முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் தேர்தல்களின் போது சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து அவற்றுக்கு முகம் கொடுக்கும் இதனை அரசாங்கத்திலிருந்து விலகிச் செல்வதற்கான நடைமுறையாக கருத முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ காணொளி தொழில்நுட்பத்தின் ஊடாக சர்வதேச மாநாடு ஒன்றில் ஒன்றாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பின் தலைமையகம் சீனாவின் பெய்யிங் நகரில் அமைந்துள்ளது மிக மற்றும் புரிந்துணர்வின் அடிப்படையில் சாதகமான விவாதத்தை கட்டியெழுப்புவதற்காக உலக தலைவர்களும் உலக வர்த்தகர்களும் ஒரே மேடையில் சந்திக்கும் நிகழ்வாக இந்த மாநாடு விளங்குகின்றது

பட்டுப்பாதை பிரவேசத்தை வலிய நாடுகள் மற்றும் அரசு சார்பற்ற செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து முன்னெடுக்க கூடியதாக உள்ளது தமது எதிர்பார்ப்பு கடன் பெறுவதல்ல முதலீட்டை ஊக்குவிப்பதே சாதகமான வரி விதிப்புகள் வேறு ஊக்குவிப்புகள் உள்ளிட்ட வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கவர் கொள்கைகளை தயாரித்துள்ளோம் இலங்கையை முதலீட்டிற்கான இடமாக கருதுங்கள் எனவும் அங்கத்துவ நாடுகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஸ்ரீல் ரமபூசா இலங்கையுடனான இருதரப்பு உறவை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்படி நாடுகளின் சுற்றுலா சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னாப்பிரிக்காவிற்கான இலங்கையின் புதிய உயர்ஸ்தானிகர் எஸ் அமரசேகரவை சந்தித்த போது ஸ்ரீல் ரமபோசா இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் எஸ் அமரசேகர தனது நியமன கடிதங்களை ஜனாதிபதி ஸ்ரீல் ரமபோசவுடன் பிரிட்டோரியாவில் உள்ள ஜனாதிபதி விருந்தினர் மாளிகையில் வைத்து வழங்கினார் இலங்கை உயர்ஸ்தானிகரின் நியமன கடிதங்களை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஜனாதிபதி ரமபோச இலங்கைக்கான தனது வருகையை மகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார் அத்துடன் இரு நாடுகளின் சுற்றுலா துறைகளில் சிறப்பு கவனம் செலுத்தி இருதரப்பு உறவை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாடு முழுவதும் நுண்கடன் திட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க கடந்த அரசாங்கம் மேற்கொண்டு வந்த திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் இல்லாது செய்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார் அவர் தொடர்ந்து முறையாற்றுகையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கிலே நுண்கடன் நாட்டில் பல நுண்கடன் நிறுவனங்கள் செயற்படுகின்ற போதும் அது தொடர்பாக முறையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறாமல் இருப்பதால் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகள் நினைத்த பிரகாரம் செயற்படுகின்றனர் நுண்கடன் நிறுவனங்களால் கடன் பெற்றுக் மக்கள் அதனை செலுத்த முடியாமல் அசௌகரிய நிலைமைக்கு